வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னையோட ஆல்பா நியூமெரிக் சீக்வன்ஸை நம்ம ஊத்தி மூட போறோம். பக்காவா பெர்ஃபெக்டா உங்களுக்கு டீச் பண்ண போறேன். யாருமே நீங்க இதுக்கப்புறம் ஆல்பா நியூமெரிக் சம பார்த்து பயப்படவே மாட்டீங்க. ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ள நீங்க முடிச்சிருவீங்க. கண்டிப்பா அடிச்சு ஊண்டுங்க, 100% அசூரன்ஸ் தரேன். சரியா, கண்டிப்பா உங்களால முடியும். சரியா, இந்த ட்ரிக் எல்லாம் சொல்லி தந்ததுக்கு அப்புறம் ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு மட்டும் இந்த செஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சிக்கும் எஸ்ஐபிசி, அதுக்காக வந்து ஒரு சேனல் ஓபன் பண்ணியிருக்கோம், கிராக் வித் ஜாக் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு. நம்ம மக்கள் வந்து உங்க ஜாக்சன் சார்க்காண்டி போய் நீங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த சேனல்ல. சரியா, ஸோ நீங்க வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதன் மூலியமா நிறைய வீடியோ மக்களுக்கு கிடைக்கும். இவ்வளவுதான், இந்த நியூஸ் முடிஞ்சு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து 599 ஆஃபர் பேங்கிங் வீடியோ கோர்ஸ் கொடுத்துருக்கோம். இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார், நீங்க லிங்க் அனுப்புறதே போதும்னு நினைச்சா நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து இன்னைக்கு செஷன் ஆல்பா நியூமெரிக்ல தற்றோம் தூக்குறோம் செஷன்ல பாத்தீங்கன்னா வந்து எப்படி இந்த செஷன் போக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 17 டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. இவ்வளவுதான் ஆல்பா நியூமெரிக், ஒன்லி 17 டைப் தான். இதை தாண்டி எல்லாம் வந்து பிலிம்ஸ்க்கு வேற எதுவுமே கேட்க போறது இல்ல. அதுலயும் உங்களுக்கு ஒரே ஒரு அது தித்திக்கும் விஷயம் சொல்றேன், இதுல இருந்து 4 டைப் தான் வந்து உங்களுக்கு பிலிம்ஸ்க்கே வரப்போகுது. ஏன் 17 டைப் நான் நடத்துறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மார்க் டெஸ்ட் எல்லாம் வந்து அட்டன் பண்ணும். சரியா, மார்க் டெஸ்ட் எல்லாம் வேணுக்குமே வித்தியாச வித்தியாசமா தான் கேட்பாங்க, ஆனா எக்ஸாம்ல அப்படி கேட்க மாட்டாங்க. அடிச்சு சொல்லுவேன், இந்த 4 டைப் தான் எக்ஸாம்ல உங்களுக்கு இருக்கும். சரியா, கன்ஃபார்மா சொல்லுவேன். அதுவும் ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். இந்த 4 டைப் தான் உங்களுக்கு அங்க இருக்கும். சரியா, இந்த 4 டைப் உங்களுக்கு தரவா வந்துச்சுன்னா போதும், கண்டிப்பா நீங்க வந்து ரீசனிங்ல 40-க்கு 40 எடுத்துடலாம். ஓகே. அடுத்து வந்து இந்த 17 டைப் ஆஃப் கொஸ்டின், 17 கொஸ்டின் வச்சிருக்கேன். அந்த 17 கொஸ்டின்லயும் ஒவ்வொரு கொஸ்டின்லயுமே பேசிக்கும் சொல்லி தருவேன், ட்ரிக்கையும் சொல்லி தருவேன். ஸோ இந்த மாதிரி 17 கொஸ்டின் நம்ம முடிச்ச பிறகு அப்புறமா நீங்க பிலிம்ஸ்ல ஒரு 5 கொஸ்டின் வந்திருக்கும் போது எந்த மாதிரி கொஸ்டினை பிக் பண்ணி நீங்க எப்படி ஆன்சர் பண்ணும் அப்படின்றத சொல்லுவேன். ஃபைனலா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லப்படும். கிளியரா? ஸோ இவ்வளவுதான் இந்த செஷன்ல போக போகுது. கிளியரா எல்லாத்துக்குமே? ஸோ இந்த செஷன் வந்து டாப்பர்ஸா இருந்தாலும் சரி, ஆவரேஜ் பெர்ஃபார்மா இருந்தாலும் சரி, பிகினர் இருந்தாலும் சரி, நீங்க வேற லெவல்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி ஓகேவா, எல்லாருமே அந்த 100 கொஸ்டின் சால்வ் பண்ணி குரூப்ல டிஸ்கஸ் பண்றதுலயே தெளிவு ஆயிருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ட்ரிக்குகள்லாம் சொல்லித்தரேன், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு குரூப்பை பார்க்கும் போது. எல்லாருமே சாயந்தரம் வரை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆல்பா நியூமெரிக் பத்தி. அப்பதான் யோசித்தேன், இவங்களுக்கு எல்லாம் டேட் எக்ஸாம் டேட் முக்கியம் இல்ல, இவங்களுக்கு கொளுத்தி போட்டாலே போதும் செமையா படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் 10th டு த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் 13th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். எப்பயுமே வந்து இதை நார்மலா எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லிடுறேன். இப்ப ஏ இஸ் த பிரதர் ஆஃப் சி அப்படின்னு வருதுன்னா நம்ம என்ன செய்வோம்னா வந்து எப்படி சொல்லுவோம், ஏ இஸ் த பிரதர் ஆஃப் சினா சி உடைய பிரதர் ஏ அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஆஃப்ன்னு வந்துட்டாலே நம்ம பின்னாடி இருந்துதான் வருவோம். அதே மாதிரிதான் இதுல நார்மலா எப்படி சால்வ் பண்ணுவாங்க, தேர்டீன்த் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் என்ன இருக்குன்னு பாப்பாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இது இருக்கு. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 10th லெஃப்ட் பார்த்து இந்த மாதிரி பேசிக்கா எல்லாருமே சால்வ் பண்ணுவாங்க. சரி, நமக்கு இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த ட்ரிக் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லா சேனல்லையுமே இது இருக்கு. என்ன ட்ரிக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து ஒரு 2 நம்பர் இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ல, இந்த மாதிரி கொஸ்டின்ல 2 பொசிஷன் இருக்கும். உங்க வேலை என்னன்னா எடுத்த உடனே இந்த 2 பொசிஷனை போய் பாக்குறதான். ஒன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட்னு இருக்கு, ஒன்னு பாத்தீங்கன்னா ரைட்னு இருக்கு. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, லெஃப்ட் ரைட்டு ரைட்டு லெஃப்ட்னு வந்தா இங்க இருக்க நம்பர்ஸை வந்து பிளஸ் பண்ணணும். லெஃப்ட் லெஃப்ட் ரைட்டு ரைட்டுன்னு சேமா வந்தா சப்ராக்ட் பண்ணணும். இப்படி ஞாபகம் வச்சுங்க, சேமா வந்தா சப்ராக்ட், சரியா, டிஃப்ரெண்டா வந்தா அடிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்ப இதுல பார்த்தோம்னா நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம்னா வந்து 13 + 10 அப்படின்றது நமக்கு என்ன டிஃப்ரெண்டா இருக்குது, 23. அப்ப நீங்க எதுல இருந்து பார்க்கணும்னா கொஸ்டின் மார்க் பக்கத்துல என்ன இருக்கு, ரைட் ஹேண்ட் இருக்கு. அப்ப ரைட் ஹேண்ட்ல இருந்து 23rd பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நான் சொல்றது புரியுதா? இந்த மாதிரி கொஸ்டின்னா நீங்க எக்ஸாம்ல ஃபர்ஸ்டா அட்டன் பண்ணணும். ஓகே, இது ஒன் டைப் ஆஃப் கொஸ்டின். கிளியரா எல்லாத்துக்குமே? திரும்பவும் சொல்றேன், இதுதான் ஃபார்முலா. டிஃப்ரெண்டா இருந்தா ஆட் பண்றீங்க, சேமா இருந்தா சப்ராக்ட் பண்றீங்க. ஓகேவா? ஸோ அடுத்த சம் போயிடலாமா? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப். எல்லாருமே நீங்க போட்டீங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த சமுக்கு ஒரு செமையான ட்ரிக் இருக்கு, இதுக்கான ட்ரிக்க நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும். பாருங்களேன், இதுக்கு வந்து எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா ட்ரிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்றது சொல்றேன், ஃபர்ஸ்ட் கியூ எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க. கியூவை பார்த்துட்டு கியூல இருந்து 13th லெஃப்ட் பார்ப்பாங்க. எண்ணிக்கிட்டு இருப்பாங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 விடிஞ்சிடும். சரியா, விடிஞ்சு நமக்கு காலையில ஆயிரும்.
அடுத்து என்ன செய்வாங்கன்னா இந்த 13 இதை நான் தெளிவாகவே சொல்கிறேன் பாருங்களேன் 13th டு த லெஃப்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 தேர்டீன்த் டு த லெஃப்ட் நமக்கு 3 இருக்கா கியூல இருந்து 13th லெஃப்ட் 3 இருக்கு அடுத்து பாருங்க அந்த 3ல இருந்து நம்ம 5th ரைட் பார்க்கணும் 1, 2, 3, 4, 5 எனக்கு W தான் வந்து ஆன்சர் ஆகும் இதுதான் நார்மலா எல்லாருமே பாக்குறது இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு கேட்டுக்கணும் நம்ம முன்னாடி சம்ல ஒரு ஃபார்முலா பார்த்தோம் பாத்தீங்களா லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட்னா வந்து மைனஸ் பண்ணுவோம் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட்னா என்ன செய்வோம் பிளஸ் பண்ணுவோம் இதுதான் நார்மலா இந்த மாதிரி சம்க்கலாம் ஃபார்முலா பட் நல்லா என் வார்த்தையை நல்லா கேட்டுக்கங்க ஒரு ஆல்பாபெட்டை சேர்த்து கொடுக்கும்போது இந்த ஃபார்முலாவை அப்படியே ரிவர்ஸா பண்ணுங்க இந்த क्वेश्चन முடிஞ்சு சல்பி அவ்வளவுதான் திரும்பவும் சொல்றேன் ஒரு ஆல்பாபெட்டோட சேர்த்து இந்த மாதிரி அதாவது ரெண்டு பொசிஷன் கொடுத்து ரெண்டு நம்பர் கொடுப்பாங்க இது நார்மல் ஒரு ஆல்பாபெட்டோட சேர்த்து கொடுக்கும்போது இந்த ஃபார்முலாவை அப்படியே நீங்க ரிவர்ஸா பண்ண போறீங்க அப்படினா என்ன செய்வீங்க லெஃப்ட் லெஃப்ட்ன்றதா பிளஸ் பண்ணுவீங்க ரைட் ரைட்ன்றதா பிளஸ் பண்ணுவீங்க ரைட் லெஃப்ட்ன்றதா மைனஸ் பண்ணுவீங்க லெஃப்ட் ரைட்ன்றதா மைனஸ் பண்ணுவீங்க நான் சொல்றது புரிஞ்சா இந்த ஃபார்முலாவை அப்படியே ரிவர்ஸா பண்ணணும் எப்ப ரிவர்ஸா பண்ணோம்னா ஒரு ஆல்பாபெட்ட அட்டாச் பண்ணி கொடுக்கும்போது இப்போ நான் ரிவர்ஸா பண்ணவா இங்க பாருங்க ரைட் லெஃப்ட் ன்னு இருக்கு அப்ப ரிவர்ஸா பண்ணோம்னா இந்த நம்பரை நான் மைனஸ் பண்ணனும் 13 5 மைனஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும் 8 வரும் 8 டீசன்ட்டா இந்த q ஓட லெஃப்ட்ல பாத்துறங்க அவ்வளவுதான் q ஓட லெஃப்ட்ல எத்தனை 1 2 3 4 5 6 7 8 w தான் இருக்கு அதான் என்னோட ஆன்சர் செல்பியா சொல்லி கொடுத்துட்டேனா இதுதான் ஷார்ட்கட் இது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் அடுத்த क्वेश्चन போவேன் எல்லாருமே தம்ஸ் அப் போட்டுருங்க புரிஞ்சிருச்சுனா நான் அடுத்த क्वेश्चन போவேன் ஓகேவா பட் இந்த क्वेश्चन எக்ஸாம்ல நான் பார்த்தது இல்ல ஓபனா சொல்லிறேன் இந்த டைப் ஆஃப் क्वेश्चन எக்ஸாம்ல நான் பார்த்தது இல்ல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் क्वेश्चन எக்ஸாம்ல பாத்துர்க்கேன் நான் உங்களுக்கு வந்து சொல்லும்போதே எக்ஸாம்ல எதெல்லாம் வந்திருக்கு இதெல்லாம் மாக் டெஸ்ட்ல உள்ளதுன்னு சொல்லுவேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா PDF and mock test ல தான் நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு தெளிவான பாயிண்ட் ஒரு தெளிவான வியூ நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருவேன். எதை நீங்க எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். இத எதிர்பார்க்க கூடாது. ஓகேவா? இதெல்லாம் வந்து சும்மா mock test ல இருக்குது. கிளியர் எல்லாத்துக்குமே? ஷார்ட்கட் புரிஞ்சா இந்த மாதிரி லெட்டர் கொடுக்கும்போது ரிவர்ஸா பண்ணிருங்க. இந்த 8 எங்க இருந்து பார்க்கணும்னா இந்தா தான் கொடுத்திருக்கான்ல Q இருக்கு. Q ஓட லெஃப்ட்ல பாத்துறணும். அவ்வளவுதான். இதுதான் ஷார்ட்கட். கிளியர் எல்லாத்துக்குமே? இந்த மாதிரி ஒரு ஆல்பாபெட் அட்டாச் பண்ணி கொடுத்தா யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்த சம் இதுக்கு ஆன்சர் w அடுத்து இஃப் ஆல் தி நம்பர்ஸ் ஆர் டிராப்ட் फ्रॉम தி அபோவ் அரேஞ்ச்மென்ட் which of the following will be the ninth from the right end ஓகேவா இதுல சில மக்கள் என்ன செய்வாங்கனா ஆல் தி நம்பர்ஸ் ஆர் டிராப்ட் फ्रॉम தி அபோவ் அரேஞ்ச்மென்ட்னா எல்லா நம்பரையும் விட்டுட்டு சும்மா ஒரு சீக்வென்ஸை எழுதி லேட் ஆக்கிட்டுるபாங்க அப்படிலாம் செய்ய கூடாது சரியா நம்ம பென்னே யூஸ் பண்ண கூடாது என்ன சொல்லிருக்காங்க 9th from the right end என்னன்னு கேக்குறாங்க நம்பர் இங்க இல்லன்னு நினைச்சிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 5, 6, 7, 8, 9, 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
answer I. Fourth take. If the first 15 elements in the above sequence written in reverse order. இது ஒரு type of question. Which of the following will be the 21st from the right hand? அப்படின் கேட்கிறாங்க. So, இதை நம்ம பார்த்திருவோம். ஒன்னுல்ல டமால் டமால்னு 15 வந்து எண்ணி வச்சிருங்க. சரியா? Left handல. சரியா? First 15 element எண்ணி வச்சிருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ரெண்டா நம்பர் தான் பார்த்தீங்கன்னா 15th எலிமெண்ட்டா இருக்கு. இப்போ என்ன செய்யணும்னா இதை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி எழுததான் தேவையில்லை. எழுதி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரிவர்ஸ் பண்ணிலாம் எழுதாதீங்க. இப்போ பாருங்க 21st ஃப்ரம் த ரைட் ஹண்டா பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. இப்போ வந்து இது நார்மல் ஆர்டரால ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கும். அப்ப நீங்க 17 எங்க போயிடும்னா 17, 18, 19, 20, 21. அட்டுதான் என்னோட ஆன்சர். நார்மலா இதை என்ன செஞ்சிருப்போம்னா இங்க இருந்து எழுதியிருப்போம். இதை வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுத சொல்றாங்களே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 15 எலிமெண்ட் என்ன செய்வோம்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுவோம். பி எங்க போடுவோம், 5 எங்கே போடுவோம், 6 எங்கே போடுவோம், 1 எங்கே போடுவோம், இப்படி எழுதி வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே உங்களை பார்க்க சொல்கிறேன். வித்தவுட் யூஸிங் பென் தான் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் வந்திருக்கு. இது சும்மா மார்க் டெஸ்ட்லேயோ பிடிஎஃப்லேயோ வரது கிடையாது. சரியா?
நான் வந்து கடைசியாவும் சொல்லுவேன் எந்த ஒரு நாலு டைப்னு சொல்லி. இதை எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இது வந்திருக்கு. இதுலயே வந்து இன்னொரு டைப் எப்படி மாறும்னா வந்து நமக்கு அந்த ரெண்டு எண்டு கொடுத்துட்டு அதாவது லெஃப்ட் ரைட் கொடுத்து அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் 21st to the left of 22nd from the right end. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन வரும் பாத்தீங்களா? இது மாதிரியும் இதல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. கிளியரா? சோ அடுத்து 5th क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா அட் 5th क्वेश्चन. How many such symbols are there in the above arrangement, each of which is immediately preceded and also immediately followed by. இது பாத்தீங்கன்னா வந்து 100% கன்ஃபார்ம் क्वेश्चन ஆல்பா நியூமெரிக் வந்துச்சுனா இந்த क्वेश्चन கன்ஃபார்மா உங்களுக்கு இருக்கும் எக்ஸாம்ல. சரியா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் போட்டேன் பாருங்க 100% கன்ஃபார்ம்னு. அந்த क्वेश्चनலாம் கூட மிஸ் ஆகலாம். இத கன்ஃபார்மா எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. இதுக்கான ட்ரிக்க நான் சொல்லிறேன். இப்போ நார்மலா நீங்க என்ன செய்வீங்க? How many such symbols are there in above arrangement which is immediately preceded and followed by a consonant? ஒரு சிம்பல் இருக்கணும், அதுக்கு முன்னாடியும் கான்சனன்ட் பின்னாடியும் கான்சனன்ட் இருக்கணும். சரியா? நான் என்ன சொல்லுவேன் அப்படினா அதுல ஷார்ட்கட் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோலயே டீச் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி வரும்பொழுது இந்த இதுல எது கம்மியா இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு क्वेश्चन வருதுன்னு வெச்சுங்களேன். How many consonant immediately preceded by a number and immediately followed by a letter. இந்த மாதிரி வந்தாலும் நம்பர் இதுல கம்மியா இருக்கா, கான்சனன்ட் இதுல கம்மியா இருக்கா, லெட்டர் இதுல கம்மியா இருக்கான்னு பார்த்துட்டு அதை வச்சு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா லெட்டருக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்கணும், கான்சனனுக்கு முன்னாடி வந்து நம்பர் இருக்கணும். இப்படி பார்க்கணும். நீங்க வந்து மிடில் உள்ளதை போய் தான் செக் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. எது சிறுசா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாத்தி செக் பண்ணிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா சிம்பிள் இருக்கணும், கான்சனன்ட் இருக்கணும், அடுத்தும் கான்சனன்ட் இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இதுல கம்மியா இருக்கிறது எது, சிம்பிள் தான் கம்மியா இருக்கு. நான் போய் அப்ப என்ன செய்வேன்னா சிம்பிளை எடுத்துக்கிட்டு சிம்பிள் முன்னாடி பின்னாடி கான்சனன்ட் இருக்கா, 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 நன்னை டிக் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். பார்த்தே சால்வ் பண்ணலாம், கண்டிப்பா உங்களால முடியும். சரியா? இப்ப பார்த்தே தான் நான் சால்வ் பண்றேன். கண்டிப்பா பார்த்தே சால்வ் பண்ணலாம், சல்பியா போட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? நான் சொல்ற ட்ரிக் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சரியா? இப்ப பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு ஒரு வேலை, ஹவு மெனி சச் நம்பர்ஸ் இமிடியட்லி ப்ரிசீடட் பை எ சிம்பிள் அண்ட் இமிடியட்லி ஃபாலோடு பை எ கான்சனன்ட் அப்படின்னு இந்த கொஸ்டின்லயே கேட்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கான்சனன்ட் வந்து நிறையா இருக்கு. அப்ப நீங்க கான்சனன்ட் எடுத்து செக் பண்ணக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா வந்து சிம்பிள் தான் கம்மியா இருக்கு. அப்ப சிம்பிள் எடுத்துட்டு சிம்பிளுக்கு அடுத்து நம்பர் இருக்கா, நம்பருக்கு அடுத்து கான்சனன்ட் இருக்கா, இந்த மாதிரி செக் பண்ணி பழகிக்கிங்க. இதுதான் இந்த சம்முக்கான ஷார்ட்கட். எல்லாருக்குமே கிளியரா? இதுதான் இந்த சம்முக்கான ஷார்ட்கட். ஓகேவா சார்? நன் இல்ல ஒன் அப்படின்றாங்க, பாத்துருவோமா? ஏதோ ஒன்னுன்றாங்க. சிம்பிளுக்கு முன்னாடி பின்னாடி கான்சனன்ட் இருக்கணும். சிம்பிள் இருக்கு, முன்னாடி பின்னாடி கான்சனன்ட் இல்ல. 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 சிம்பிள் இருக்கு, முன்னாடி பின்னாடி கான்சனன்ட். சாரி சாரி மக்களே. சரியா? சோ ஒன் நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன் வேற லெவல். ஏ நீங்க எல்லாருமே தரமா இருக்கீங்க. நான் லைட்டா சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை விட்டுருங்க. நீங்க எல்லாரும் பக்காவா இருக்கீங்களா? நான் இந்த சிம்பிளை பார்க்காம விட்டேன். சோ நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன். ஓகே, நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன். ஒரு டா ஒரு சிம்பிள் முன்னாடி பின்னாடி கான்சனன்ட் இருக்கு, நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன். கிளியர் கிளியர் கிளியர். ஓகே ஓகே. நன் கிடையாது ஒன். எனக்கு இந்த இருக்கு பாருங்க, டாலர் முன்னாடி பின்னாடி எனக்கு கான்சனன்ட் இருக்கிறது. சும்மா செக் பண்ணி பார்த்தேன். எல்லாருமே ஃபயர்ல இருக்கீங்க, கண்டுக்காதீங்க, அப்படியே போயிட்டே இருப்போம். சரிங்களா? சூப்பர். எல்லாருமே வேலைதான். நன் தான் அப்படின்னு ரசினா போடுறாங்க. இல்லம்மா இந்த இருக்கு பாருங்க, சிம்பிள் இருக்கு முன்னாடி ஜே பின்னாடி வி. சோ இந்த இடத்த இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் நம்ம பண்ணிடக்கூடாது. இப்ப நான் வந்து பாத்துக்கிட்டே இருக்கும்போது சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நீங்க பண்ணிடாதீங்க. சரியா? எனக்கு வந்து 0.25 மைனஸ் மார்க், கரெக்ட் தான். சோ அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். How many such consonant, அதாவது அந்த மாதிரி க்வெஸ்சன்ல அடுத்த ஒரு டைப், How many such consonant are there in above arrangement, each of which is immediately preceded by a number but not immediately followed by a number அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு கான்சனன்ட் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நம்பர் இருக்கலாம், அதுக்கு அடுத்து நம்பர் வரக்கூடாது. இது பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பேஸ் பண்ண ஒரு டைப். எப்பயுமே பாத்தீங்கன்னா ப்ரிசீடட் பை ஃபாலோடு பை நமக்கு கொடுத்துருவாங்க. பட் இது பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ப்ரிசீடட் பை மட்டும் கொடுத்துட்டு ஃபாலோடு பைல பாத்தீங்கன்னா நம்பர் வரக்கூடாதுன்ட்டான். அதாவது கான்சனன்ட்டுக்கு அடுத்து நம்பர் வரக்கூடாதுன்ட்டான். இப்போ நீங்க என்ன செய்யணும்? இதுல கம்மியா இருக்கிறது எதுன்னு பாருங்க. தயவு செய்து இதுல கம்மியா இருக்கிறது எதுன்னு பாருங்க. எல்லா கான்சனன்ட் கிட்டையும் போய் செக் பண்ணீங்கன்னா வந்து நிறைய கான்சனன்ட் இருக்கு. ஸோ நம்பர் கிட்ட போய் செக் பண்ணுவோம். இப்போ பாருங்க, ஒரு நம்பர் இருக்கு, அது பக்கத்துல கான்சனன்ட் இருக்கு, அடுத்து ஒரு நம்பர் இருக்கு, ஸோ இது வராது. இப்போ ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு பக்கத்துல கான்சனன்ட் இருக்கு, அடுத்து நம்பர் இருக்கு, இது வராது. இங்க பாருங்க, ஒரு நம்பர் இருக்கு,
அதுக்கப்புறம் கான்சனன்ட் இருக்கு, அடுத்து ஒரு நம்பர் இருக்கு, இதுவும் வராது. ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் கான்சனன்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஆல்பபெட் தான் இருக்கு. இதை நம்ம ஒரு கவுண்டா எடுக்கலாம்ல, நம்பர் கான்சனன்ட் இருக்கு, அடுத்து எனக்கு நம்பர் இருக்க கூடாது, ஆல்பபெட் இருக்கு, இது ஒரு கவுண்ட். எனக்கு ஒரு நம்பர் இருக்கு, அடுத்து ஆனா கான்சனன்ட் இருக்கணும், ஆனா இங்க வந்து எனக்கு சிம்பிள் இருக்கு, இதை விட்டுருவோம். ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கணும், கான்சனன்ட் இருக்கணும், ஆனா இங்க வவ்வல் இருக்கு, இதையும் விட்டுருங்க. சோ எனக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னது எனக்கான ஆன்சர் என்ன? சூப்பர் சூப்பர் ஒன், எனக்கான ஆன்சர் ஒன். நிறைய மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வந்து இந்த யூ வந்து கவுண்ட்ல எடுத்திருப்பாங்க. யூன்றது வவ்வல், சரியா? வவ்வல், இங்க கான்சனன்ட் இருக்கு, ஓகேவா? சோ யூன்றது பப்பல், அது அதனாலதான் நான் ஆன்சர் ஒன்னுன்னு சொல்றேன். நீங்க எல்லாரும் அதான் இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக் எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ண பண்ண நீங்க கரெக்ட் பண்ணிக்கிருவீங்க. ஏன்னா வந்து நம்பருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கான்சனன்ட் இருக்கணும், எனக்கு இந்த இடத்துல பப்பல் இருக்கு, அதனாலதான் வந்து நான் ஆன்சர் ஒன் அப்படின்றத சொல்றேன். எல்லாருமே இப்ப தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டூ தான் அண்ணா அப்படின்னு சொல்றீங்க மக்களே, ஒன்னு தான். ஹவு மெனி சச் கான்சனன்ட்னு கேட்டிருக்கான். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு பப்பல் இருக்கு, நம்பருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கான்சனன்ட் இருக்கணும், அடுத்து நம்பர் இருக்க கூடாது, ஆனா இங்க எனக்கு வவ்வல் இருக்கு. கிளியரா? ஒன் ஆன்சர், தெளிவாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? வவ்வல். அடுத்து ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் ஆர் தேர் பிட்வீன். இப்ப முன்னாடி பார்த்த க்வெஸ்சன் நீங்க எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி நாட் வச்சுமே கொடுப்பாங்க, இது எக்ஸாம்ல வந்திருக்கு, ஓகேவா? சரி, இந்த க்வெஸ்சன் வந்து இப்ப ஓபனா சொல்லிடுறேன், இந்த க்வெஸ்சன் வந்து எக்ஸாம்ல வந்தது இல்ல, எனக்கு தெரிஞ்சு வந்தது இல்ல, சரியா? இந்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா PDF அண்ட் மார்க் டெஸ்ட்க்கு தான், ஓகேயா? அங்க மட்டும் கேட்பாங்க, ஹை லெவல காட்டுறதுக்காண்டி கேட்பாங்க. மாங்க எக்ஸாம்ல வந்து நான் அதை பார்த்தது இல்ல, ஓகேவா? சரி, இப்போ அதை பார்ப்போம். ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் ஆர் தேர் பிட்வீன் காப்பிரைட் சிம்பிள் அண்ட் டாலர் சிம்பிள், ஈச் ஆஃப் விச் இஸ் போத் இமிடியட்லி ப்ரிசீடட் பை அண்ட் இமிடியட்லி ஃபாலோடு பை எ நம்பர். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கணுமா, சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் இருக்கணும், சிம்பிளுக்கு அப்புறம் நம்பர் இருக்கணும். ஆனா இதை ஹோல் சீரீஸ்லயுமே செக் பண்ண தேவையில்ல. இந்த காப்பிரைட்டுக்கும் இந்த டாலருக்கும் இன்பிட்வீன்ல இருக்க எலிமெண்ட்ல மட்டும் இந்த கண்டிஷனை செக் பண்ணா போதும். இதுதான் க்வெஸ்சன், இதை போட்டு குழப்பிக்கவே வேணாம். ஹவு மெனி சச் சிம்பிள்ஸ் விச் ஈச் ஆஃப் விச் இஸ் போத் இமிடியட்லி ப்ரிசீடட் பை அண்ட் ஃபாலோடு பை நம்பர். அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு சிம்பிள் இருக்கணும், முன்னாடி நம்பர், பின்னாடி நம்பர், ஓகேயா? மிகப்பெரிய ஷார்ட்கட்லாம் கடைசி வச்சிருக்கேன், யாரும் வீடியோ விட்டு போயிடாதீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க, சரியா? டாலருக்கு முன்னாடி நம்பர், பின்னாடி நம்பர் போய் பார்த்துருவோமா? சாரி, சிம்பிளுக்கு, சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள், முன்னாடி பின்னாடி நம்பர் ஒரு கவுண்ட்டு, இங்கே சிம்பிள், முன்னாடி பின்னாடி நம்பர் ஒரு கவுண்ட். ஸோ எனக்கான ஆன்சர் டூ. இப்படி வந்து பார்த்தே சால்வ் பண்ணிடுங்க. தயவு செய்து எக்ஸாம் ஹாலில் ஸ்க்ரீனில் மட்டும்தான் உங்கள் கை இருக்கணும், பேனால் நீங்கள் கை வைக்கக்கூடாது, ஆல்ஃபா நியூமரிக்கு. கிளியர் எல்லாத்துக்குமே? கிளியர் தானே? கிளியர் கிளியர், சூப்பர் சூப்பர். டூ, எல்லாருமே வேற்று வாசி இல்லையா? 900 members பாக்குறீங்க, இந்த ட்ரிக் எல்லாம் புடிச்சிருந்தா நீங்க லைக்குகளை போடலாம், தப்பு கிடையாது. நம்ம CWJல சூப்பர், சாரி, CWJக்கு TNPSC சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. சோ ஆன்சர் 2, அடுத்த क्वेश्चन, which of the following is exactly middle between D and U? இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல வந்து 2018ல SBI கிளர்க்ல கேட்ட ஒரு क्वेश्चन தான் நான் கொண்டு வந்திருக்கேன், சரியா? 2018 எஸ்பிஐ கிளர்க்ல கேட்ட ஒரு க்வெஸ்சன் பிலிம்ஸ்ல. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எக்ஸாம்ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லை, டி எடுத்துக்கோங்க, யூ எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டுக்கு நடுல எக்ஸாக்ட்லி மிடில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இருக்குன்னா ஆறாவது பிரிச்சாதான் நடுவில் ஒன்று இருக்கும், கரெக்டா? டமால் நான் என்ன செய்வேன், இங்க இருந்து 6 கவுண்ட் பண்ணிடுவேன், 1, 2, 3, 4, 5, 6, எனக்கு 9 ஆன்சர் டிக் அடிச்சு போய்கிட்டே இருப்பேன், ஃபுல்லாலாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன், சரியா? ஸோ என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 9 தான். இந்த மாதிரி சிம்பிளா டமால் 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 போட்டு போய்கிட்டே இருக்கணும், கண்டிப்பா உங்களால போட முடியும் மக்களே, சரியா? இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது இல்ல, உங்களால டக்கு டக்குன்னு பார்த்தே ஸ்பீடா போட முடியும், உங்களே அறியாமே உங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும். அதனாலதான் உங்களுக்கு அந்த 100 சம் வந்து சால்வ் பண்ண சொன்னேன். அந்த 100 சம் நீங்க வந்து எல்லா மாடலையுமே பார்த்திருப்பீங்க, என்னென்ன டஃப்னஸ் மாடல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஆனால் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 டைப் தான் கேட்பாங்க. ஏன் எல்லாத்தையும் பார்க்க வச்சேன்னா, மார்க் டெஸ்ட்லேயே நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்காண்டி தான், ஓகேயா? அடுத்து இங்கே பாருங்களேன், இன்னொன்று ஒன்று சொல்லிடுறேன். ஃபைண்ட் த மிட்வே பிட்வீன் இந்த க்வெஸ்சன் கேட்பாங்க, சரியா? எக்ஸாக்ட்லி இந்த மிடில்னு கேட்பாங்க, இல்லைனா மிட்வே பிட்வீன் அப்படின்னு இந்த க்வெஸ்சன் கேட்பாங்க. ஃபைண்ட் த மிட்வே பிட்வீன் அப்படின்றது இந்த க்வெஸ்சனில் கேட்பாங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ இது எக்ஸாம்ல நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், ஒரு 95% இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இது எக்ஸாம்ல வராது, இது ஒரு டைப் ஆஃப் க்வெஸ்சன் தான், இது எக்ஸாம்ல நான் பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி டைப்பை நான் பார்த்ததே கிடையாது, இது PDFக்கும் மார்க் டெஸ்ட்டுக்கும் தான்.
சரியா? இது PDF-க்கும் மார்க் டெஸ்ட்க்கும் தான். சரியா? சரி, which of the following is exactly in the middle? அதாவது அதே மாதிரி question தான், ஒரு ரெண்டு எலிமெண்ட்ட சொன்னாதான் நம்மளால மிடில் உள்ளதை கண்டுபிடிக்க முடியும். சோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. Which of the following is exactly in the middle? மிடில்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு எலிமெண்ட்ட சொல்ல வரான். First bubble in the series from the left side. லெஃப்ட் சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் ஓவல் என்னயா இருக்கு? E தான் ஃபர்ஸ்டா இருக்கு. ஓகே. அண்ட் M இன் தி அபோவ் அரேஞ்ச்மென்ட். M எங்கயா இருக்கு? M இங்க இருக்கு. ஓகே. 1 2 3 4 5 6 7 இருக்கு. அப்ப 7னா 3 3 1 இன் பிரி ஃபர்ஸ்ட் 3 விட்டு 7 தான் ஆன்சர். டமால் டிக் அடிச்சு போயிட்டே இரு. இவ்வளவு சிம்பிள் தான் இந்த क्वेश्चन. இத போட்டு நீங்க ரொம்பலாம் திக்கிக்க கூடாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரியா? ரொம்ப 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 சிம்பிளான क्वेश्चन தான் அது. கிளியர் எல்லாத்துக்குமே? மிடில் டம் மிட்வேலாம் கண்டுபிடிக்க சொல்றாயேன்னு வெச்சீங்களேன். ஏதோ ஒரு ரெண்டு எலிமெண்ட்ட தான் சொல்ல போறாங்க. அதுல உங்களுக்கு ட்விஸ்ட் வச்சானால நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இதுல ஒரு ட்விஸ்டுமே இல்ல. ஃபர்ஸ்ட் வவ்வல் இந்த சீரிஸ்ல லெஃப்ட் சைடுல இருந்து எதுன்னு சொல்றான். E. சரியா? அடுத்து என்னன்னு கேக்குறான். அவ்வளவுதான். சிம்பிள் தான் அது. சரியா? ஆனா இந்த क्वेश्चन எக்ஸாமுக்கு வராது. சரியா? நான் பார்க்கல. இதுவரை எக்ஸாம் எழுதி இருக்கேன். நான் இந்த क्वेश्चन பார்க்கல. இது PDF-க்கு மார்க் டெஸ்ட்க்கும் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. PDF-ல வரது மார்க் டெஸ்ட்ல வரது தான். எக்ஸாம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. ஆன்சர் 7. அடுத்த क्वेश्चन. மிக மிக முக்கியமான ஒரு क्वेश्चन. மிக மிக முக்கியமான ஒரு क्वेश्चन. 100% வந்து இந்த क्वेश्चनை நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு டைப் கண்டிப்பா எக்ஸாம்ல இருக்கும். 5 क्वेश्चन கேக்குறானா அதுல ஒரு क्वेश्चन இது இருக்கும். கடைசி அதாவது 17 क्वेश्चनை முடிச்ச பிறகு நான் சொல்றேன் எந்த क्वेश्चनை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணு, எந்த क्वेश्चनை செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணு, ஒரு 5 क्वेश्चन கொடுத்தான்னு. சோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி காட்டிறேன். இப்போ பாருங்க, அதாவது நம்ம மக்கள் நான் செய்வானா ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைவ் அலைக செட்டைன் வேஸ் அப்படின்னு ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு ஆயிடும். இதை நம்ம ரீட் பண்ணவே கூடாது. ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபைவ் அலைக்குனாலே ஆட்மன் அவுட், தனிச்சு இருக்கத கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு அர்த்தம். சரியா? டமால்னு பாருங்க, ஆர் ஒன் ஈன்னு இருக்கு. ஸோ ஆர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆர்ல இருந்து ஒன் வந்து பிளஸ் ஒன், ஒன்ல இருந்து இ பாத்தீங்கன்னா பிளஸ் டூ. இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூன்றது இதுக்கு வருது, கரெக்டா? அடுத்து எஃப் 7D. எஃப் இங்க இருக்கு. எஃப்ல இருந்து 7 பாத்தீங்கன்னா பிளஸ் ஒன். சரியா? 7ல இருந்து டி பாத்தீங்கன்னா வந்து பிளஸ் டூ. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்க்கும் போதே பிளஸ் ஒன் பிளஸ் டூ தான் வந்து சீக்வன்ஸ் அப்படின்றதே தெரிஞ்சிருது. எதுல வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ சீக்வன்ஸ் வரலன்னு பாருங்க, அந்த ஆன்சரை டிக் அடிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. இவ்வளவுதான் சிம்பிள். இந்த சம்மா போட்டுக்கிட்டு ஒழப்பு ஒழப்புன்னு ஒழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஆப்ஷன் பார்க்கும் போதே அதுக்கான சீக்வன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். பிளஸ் ஒன் பிளஸ் டூன்னு ரெண்டுக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா வந்து எல்லாத்தையுமே டமால் டமால் செக் பண்ணலாம். எம்ல இருந்து டூ பிளஸ் ஒன், டூல இருந்து த்ரீ பிளஸ் த்ரீ. ஓகே. நைன் ஹெச் டபிள்யூ, நைன்ல இருந்து ஹெச் பிளஸ் ஒன், ஹெச்ல இருந்து டபிள்யூ பிளஸ். ஓகே. யூஜே சிக்ஸ், யூஜே ரிவர்ஸ் ஆ போகுது. இதுதான் வந்து ஆட்மன் அவுட். நமக்கான ஆப்ஷன் இ தான். உங்களுக்கான ஆன்சர் இயை டிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. இவ்வளவுதான். சரியா? சிம்பிள். இத வந்து உங்களால பார்த்தே செய்ய முடியும். இந்த லெவல்ல தான் உங்களுக்கு பிரிலிம்ஸ்ல இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, என் வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. இந்த லெவல்ல தான் வந்து உங்களுக்கு ஆறாவது பிஓ பிலிம்ஸ் கிளர்க் பிலிம்ஸ்ல இருக்கும். என்னென்னமோ டஃப்னஸ் எல்லாம் நீங்க மார்க் டெஸ்ட்லயும் PDF-லயும் பாப்பீங்க, அதெல்லாம் வரவே வராது. இந்த மாதிரி சிம்பிளான லெவல்ல தான் இருக்கும். யாருமே பயப்படாதீங்க. சரிங்களா? அடுத்து 11th क्वेश्चन. இது எக்ஸாம்க்கு வராதியா? சரியா? இது வந்து மார்க் டெஸ்ட் PDF-க்கு தான். இருந்தாலும் வந்து நம்ம மக்கள் வந்து எல்லாருமே இது இந்த சீரீஸ்ல இந்த மாதிரி கொஸ்டினை நிறையாவது பார்ப்பீங்க, மார்க் டெஸ்ட்லயும் PDF-லயும். அதுக்காக இதை நான் எடுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு மேக் மை எக்ஸாம் PDF-ல இருந்திருக்கும். சரியா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் சீரீஸ பாத்துருங்க. இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வரும்போது நீங்க எப்படி திங்க் பண்ணும்னா, எஸ்க்கும் நைனுக்கும் என்ன ரிலேஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஒண்ணு விட்டு செக் பண்ணுங்க. எஸ்க்கும் கேக்கும் என்ன ரிலேஷன் செக் பண்ணுங்க. எஸ்க்கும் சிக்ஸுக்கும் என்ன ரிலேஷன் செக் பண்ணுங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப எஸ் நைனு கே சிக்ஸ் டபிள்யூ இருக்கா, இதுக்கு இதுக்கு ரிலேஷன் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல இதுக்கு இதுக்கு ரிலேஷன் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க, இல்ல இதுக்கு இதுக்கு ரிலேஷன் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? சோ மேக்ஸிமம் போனா உங்களுக்கு ஒரு மூணாவது தாண்டி இதுக்கு தான் ரிலேஷன் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம். இத பாருங்க, எஸ் இங்க இருக்கு, நைன் இங்க இருக்கு. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க? எஸ் எடுத்துட்டு நைன் எடுக்கிறாங்க. அடுத்து பாருங்க, கே எடுத்திருக்காங்க, கே இங்க இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு சீரீஸ். எஸ் ஃபர்ஸ்ட் எண்டு இந்த எண்டு எடுக்கிறாங்க, அடுத்து இந்த எண்டு எடுக்கிறாங்க, அடுத்து இந்த எண்ட்ல உள்ள அடுத்ததை எடுக்கிறாங்க. இது ஒரு சீரீஸ் முடிஞ்சு. அடுத்து பாருங்க, சிக்ஸ் டபிள்யூ எப்சலான் சிம்பிள், இது ஒரு சீரீஸ். ஓகே. அடுத்து பாருங்க, அப்ப என்ன எடுப்பாங்க? கியூ எடுப்பாங்க, செவன் எடுப்பாங்க, டூ எடுப்பாங்க. இது ஒரு சீரீஸ். அப்ப அடுத்து என்ன எடுப்பாங்க? ஆர் எடுப்பாங்க, பி எடுப்பாங்க, ஸ்டார் எடுப்பாங்க. அப்ப ஆர் பி ஸ்டார் தான் எனக்கான ஆன்சர். கிளியர் எல்லாத்துக்குமே?
புரிஞ்ச எல்லாத்துக்கும் ஆப்ஷன் டிடிடி எல்லாருமே வேற லெவல் சூப்பர் சூப்பர் மிடில் டேர்ம்ஸ் ஈவன்ல இருந்தா என்ன பண்ணணும் தேவி தேவி அப்படிப்பட்ட ஒரு க்வெஸ்சனே கேட்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் க்வெஸ்சன ரைஸ் பண்ணி வச்சுங்களேன் ஏமா ஒரு ஒன் ஏ பி சிடின்னு இருக்கு இதுல மிடில் டேர்ம் கண்டுபிடிங்க க்வெஸ்சன் கேட்பானா நம்மளே கணிச்சிடலாமா க்வெஸ்சனை இந்த மாதிரி க்வெஸ்சன்ல எல்லாம் நீங்க மிடில் டேர்ம் கேட்க முடியாது ஆட் நம்பரா இருந்தானா மிடில் டேர்ம் அவன் கேட்க முடியும் இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க ஓகேவா ஓகே சோ அடுத்து போயிடலாமா இந்த மாதிரி சம்பளம் எல்லாம் எப்படி யோசிக்கணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து அடுத்து தேர்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபோர்த் இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் கிளியரா எல்லாத்துக்குமே அடுத்து இந்த க்வெஸ்சன் எக்ஸாமுக்கு வராதியா நீங்க பயப்படாதீங்க சரியா இந்த மாதிரி டைப் வந்து பிடிஎஃப் மார்க் டெஸ்ட்டுக்கு தான் பயப்பட வேண்டாம் அடுத்து இது வந்து ஒரே ஒரு பிஓ பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க இது ஒரு 10% தான் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க சரியா இது கேட்டிருக்காங்க ஆனா இந்த மாதிரி சம் கேட்டிருக்காங்க பிஓ பிரிலிம்ஸ்ல ஒன் டைம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சம் வரதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்ற ட்ரிக்க சொல்றேன் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ரிலேஷன் பார்க்காதீங்க இங்கிருந்து இது கொடுத்துருக்கானா எஸ்க்கும் நைனுக்கும் தான் ரிலேஷனு கேக்கும் டபிள்யூக்கும் தான் ரிலேஷனு எப்சிலானுக்கும் பிக்கும் தான் ரிலேஷன் 90% ஆஃப் க்வெஸ்சன்ல இப்படி தான் ரிலேஷன் இருக்கும் நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க சரியா 90% ஆஃப் க்வெஸ்சன்ல இப்படி தான் ரிலேஷன் இருக்கும் பயப்படாம நீங்க எங்க இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க ஓகேவா சோ இதுல கவுண்டை பாத்துருவோம் எஸ் இங்க இருக்கா 9 இங்க இருக்கு ஓகே இந்த லெஃப்ட் ஹேண்டு இந்த ரைட் ஹேண்டு அடுத்து கே இங்க இருக்கா டபிள்யூ இங்க இருக்கு இவ்வளவுதான் ரிலேஷன் அடுத்து எப்சிலான் எங்க பாத்தீங்கன்னா ஒன்னு விட்டு இங்க இருக்கு அதே மாதிரி இதுலயும் ஒன்னு விட்டு பி இங்க இருக்கு இப்ப இதை பாத்துட்டீங்களா இதே ரிலேஷனை இங்க ஃபில் பண்ண போறோம் கியூ எங்க இருக்கோ பாருங்க கியூ வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து அஞ்சாவது இடத்துல இருக்குன்னா ரைட் ஹேண்ட்ல இருந்து அஞ்சாவது இடத்துல இருக்குதான் கியூக்கான ரிலேஷன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏ அப்ப கியூக்கானது தான் இங்க ஏ அடுத்து டூக்கானது என்ன அப்படின்னு பாக்குறோம் டூ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இங்கே டூ இருக்கு சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இருந்து இங்கே வந்து சிக்ஸ்த்து பொசிஷன்ல எனக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஒய் இருக்கு உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும் சார் இங்கேயும் டூ இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொஸ்டின் அப்படி மிஸ்மேட்சா இருக்கு எக்ஸாம்ல உங்களுக்கு அப்படி குழப்பாது சார் இங்கேயும் டூ இருக்கு இங்கேயும் டூ இருக்குல்ல சார் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும் காலையில குரூப்ல போட்டு அடிச்சுக்கிட்டாங்க ஒரு ஜே சம்பளம் நான் பார்த்தேன் ரெண்டு ஜே இருந்துச்சு சார் எந்த ஜே சார் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க நான் என்ன சொல்லுவேன்னா இப்ப ஜேயோட 19th ரைட் உனக்கு எந்த ஜேக்கு கிடைக்குதோ அந்த ஜே எடுத்து நீ சால்வ் பண்ணலாயா குழப்பிக்கலாம் வேணாம் எக்ஸாம்ல க்வெஸ்சன் எடுக்கிற ஆத்தர் பாத்தீங்கன்னா பக்காவும் உங்களை குழப்பாம எடுப்பாரு இந்த மாதிரி ரிப்பீட் ஆகலாம் விட்டா அந்த க்வெஸ்சனே வைக்க மாட்டாரு பயப்படவே பயப்படாதீங்க இந்த மாதிரிலாம் வருமா அப்படின்னா பயப்படாதீங்க ஆப்டர் க்வெஸ்சனை தரமா செதுக்கியிருப்பாரு ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது இடத்துல இருக்குன்னா இங்கிட்ட இருந்து ஏழாவது இடத்துல இருக்குது என்னது வி ஸோ நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ ஒய் வி தான் நமக்கான ஆன்சர் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டமால் டமால்னு கண்டுபிடிச்சிடலாம் பெண்ணை யூஸ் பண்ணாதீங்க பார்த்தே சொல்லிடலாம் ஸோ இந்த க்வெஸ்சன் வந்து 10% தான் வாய்ப்பு இருக்கு ஒரு நிலுவையில வச்சுக்கோங்க அடுத்து 13th க்வெஸ்சன் இந்த க்வெஸ்சன் நம்ம எதிர்பார்க்கலாமையா எக்ஸாம்ல இந்த க்வெஸ்சன் வந்திருக்கு சரியா இருக்கிறதுல வந்து ஆல்பா நியூமரிக்ல ஒரு மாதிரி ரொம்ப சுத்த வரும் அப்படின்னா அந்த ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் அப்புறம் இந்த க்வெஸ்சன் தான் சரியா இந்த க்வெஸ்சனை வந்து நீங்க கடைசி அட்டன் பண்ணும் அதை அடுத்து சொல்றேன் 17 க்வெஸ்சன் முடியும் போது எதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணும் செகண்ட் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்றேன் ஸோ இப்போ பாருங்க இந்த மாதிரி க்வெஸ்சன்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சீரீஸ் சரியா இதுல என்ன செய்யணும்னா இதுகளுக்குள்ளேயே செக் பண்ணி பாருங்க ஃபோர்ல இருந்து ஜே வந்து எத்தனாவது பொசிஷன் தள்ளி இருக்கு ஜேல இருந்து இ எத்தனாவது பொசிஷன் தள்ளி இருக்குன்னு இதுகளுக்குள்ளேயே செக் பண்ணி பாருங்க இது ஒரு ட்ரிக்கு அப்படி இல்லைனா இங்க உள்ள ஃபர்ஸ்ட் இங்க உள்ள ஃபர்ஸ்ட் இங்க உள்ள ஃபர்ஸ்ட் சரியா அப்படி இல்லைனா இங்க உள்ள செகண்ட் இங்க உள்ள செகண்ட் இங்க உள்ள செகண்ட் இங்க உள்ள தேர்டு இங்க உள்ள தேர்டு இங்க உள்ள தேர்டு இது எப்படி ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாலே சீன் முடிஞ்சு இப்ப பாருங்க ஃபோர் எம் யூஐஐ சரியா ஃபோர் எம் ஐ ஃபோர்ல இருந்து எம் எங்க இருக்குன்னு பாருங்க ஃபோர்ல இருந்து எம் எங்க இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஓகேயா எம்ல இருந்து ஐ எங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இதுதான் சீக்வன்ஸ் தெரிஞ்சிருச்சு எனக்கு அப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவேன் ஐல இருந்து பிளஸ் சிக்ஸ் பார்ப்பேன் என்ன இருக்குன்னு சொல்லி சரியா ஐல இருந்து பிளஸ் சிக்ஸ் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மூணு 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 சரியா சோ இந்த மாதிரி டமால் டமால்னு பார்த்தடிச்சிடலாம் அடுத்ததும் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தான் இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி சம் இந்த லெவல்ல தான் எக்ஸாம்ல இருக்கும் ரொம்ப எல்லாம் ட்விஸ்ட் வைக்க மாட்டாங்க சரியா மேக்சிமம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் சீக்வன்ஸ் பிளஸ் சிக்ஸ் தான் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான லெவல்ல தான் இருக்கும் ஸோ பயப்படவே பயப்படாதீங்க கிளியர் எல்லாத்துக்குமே இந்த க்வெஸ்சன் எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம் நான் சொல்ற க்வெஸ்சன்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க 17 டைப் இருக்கு
ஆனா எக்ஸாம்ல வந்த டைப்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு 3 4 டைப் 5 டைப் தான் இருக்கும் மத்ததெல்லாம் வந்து போட்டு மண்டைய குழப்பிக்காதீங்க அதெல்லாம் உங்களுக்கு மார்க் டெஸ்ட்ல PDFல இருக்குதா எக்ஸாம்ல வராது அடுத்து சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 37A தான் இதுக்கான உங்களுக்கு ஆன்சர் எல்லாரும் தரமா போடுறீங்க சோ அடுத்து how many such combination of three successive alphabets are there in given sequence அதாவது பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாதிரி மூணுமே ஆல்பாபெட்டா இருக்குது எதுன்னு கேக்குறாங்க அவ்வளவுதான் அந்த क्वेश्चन சரியா சோ இங்க பாருங்க IQR தொடர்ந்து மாதிரி எனக்கு மூணு ஆல்பாபெட் இருக்கு ஒன்னு டிக் அடிச்சிட்டு போயிருவேன் மத்த இடத்துல எந்த இடத்துலயுமே எனக்கு மூணு ஆல்பாபெட் தொடர்ந்து மாதிரி இல்ல இந்த क्वेश्चन வந்து எக்ஸாம்ல வந்தது இல்ல இது PDF க்கு மார்க் டெஸ்ட்க்கு தான் இது எக்ஸாமுக்கு வந்தது இல்ல சோ இத விட்டு தள்ளுங்க ஓகேயா அடுத்து சோ 2 வேற எங்க இருக்கு மக்களே மிஸ் பண்ணிட்டோம் பாத்தீங்களா இந்த இருக்கு பாத்தீங்களா ATB இந்த இருக்கு பாத்தீங்களா IQR இதுதான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது அடக்கி வாசிக்கணும் சரியா சோ IQR ATB இந்த மாதிரி ரெண்டு செட் இருக்கு 3 சக்சசிவ் ஆல்பாபெட் 3 சக்சசிவ் ஆல்பாபெட்னாலே தொடர்ந்த மாதிரி 3 ஆல்பாபெட் இருக்குது சரியா சோ நமக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா வந்து 2 IQR ATB கிளியரா அடுத்த क्वेश्चन இப் தி எவ்ரி ஆல்டர்னேட் எலிமெண்ட் இது எக்ஸாம்ல வராது ஓபனா சொல்லிறேன் முன்னாடியே சரியா இது நான் எக்ஸாம்ல பார்த்தது இல்ல இது பாத்தீங்கன்னா PDF க்கு மார்க் டெஸ்ட்க்கு தான் கிளியரா எல்லாத்துக்குமே சோ இது வந்து எக்ஸாம்க்கு நான் பார்த்தது இல்ல நாம இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்குவோம் இஃப் எவ்ரி ஆல்டர்னேட் எலிமெண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் இஸ் டிராப்டு தி which of the following will be the 8th to the left of 13th from the left hand first இந்த ஷார்ட்கட்டை நம்ம சால்வ் பண்ணி வச்சுக்குவோமா லெஃப்ட் லெஃப்ட் இருக்கு அப்ப என்ன செய்யணும் மைனஸ் பண்ணனும் 8 13 மைனஸ் பண்ணோம்னா 5 அப்ப என்ன செய்யணும் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 1 2 3 4 5 5th பொசிஷன்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும் இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து நீங்க ஆல்டர்னேட்டா உள்ள எலிமெண்ட டிராப் பண்ணனும் அப்ப லெஃப்ட் எண்ட்ல இருந்து ஆல்டர்னேட்டா உள்ளது என்னன்னா 4 4 க்கு ஆல்டர்னேட்டா உள்ளது J J க்கு ஆல்டர்னேட்டா உள்ளது E E க்கு ஆல்டர்னேட்டா உள்ளது M M க்கு ஆல்டர்னேட்டா இருக்குது 5 புரிஞ்சா நான் சொல்றது லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ஆல்டர்னேட் F ஓட ஆல்டர்னேட்னா தான் காப்பிரைட் சரியா லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ஆல்டர்னேட்னா நீங்க 4 தான் சாய்ஸ் பண்ணு சரியா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும் F ல இருந்து ஆல்டர்னேட் தான் காப்பிரைட் அவன் வந்து F னு சொல்ல லெஃப்ட் எண்ட் னு எண்ட மென்ஷன் பண்றான் அப்ப எண்ட்ல இருந்து ஆல்டர்னேட்டா இருக்குது இதுதான் எனக்கு எண்ட் சரியா இதுதான் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட்னா லெஃப்ட் ஹேண்டில் இருந்து ஆல்டர்னேட்டா இருக்குது 4 சோ இத கேன்சல் பண்ணிக்கிட்டே போவேன் அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் फ्रॉम தி லெஃப்ட் செகண்ட் फ्रॉम தி லெஃப்ட் थर्ड फ्रॉम தி லெஃப்ட் फोर्थ फ्रॉम தி லெஃப்ட் फिफ्थ फ्रॉम தி லெஃப்ட் எனக்கு P தான் இருக்கு டிக் அடிச்சு போயிட்டே இருக்கேன் பேனாவா யூஸ் பண்ணாதீங்க எதுக்குமே சரியா எதுக்குமே பேனா யூஸ் பண்ணாதீங்க டமால் டமால் டமால்னு பாத்துட்டு போயிட்டே இருங்க இந்த 17 போது மக்களே நான் சொல்றத புரிஞ்சுக்குங்க நீங்க மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுனாலும் சரி எந்த PDF போடுனாலும் சரி இந்த 17 டைப்ல வந்து நீங்க தரவாயிட்டீங்கனா ஏய் சம்மா குடு ஆல்பா நியூமெரிக் எந்த சம்மனால குடு அப்படிን தைரியமாயிரலாம் நீங்க அதுக்காக தான் நான் 17 டைப்பையுமே எடுக்கிறேன் நீங்க யார்கிட்டயே வந்து ஒரு தாழ்ந்து போயிர கூடாது சரியா எல்லாரும் உங்களை ஓட்டிர கூடாதுன்றதுக்காக நான் 17 டைப்மே எடுக்கிறேன் சரியா ஆனா இதுல இருந்து 5 டைப் தான் உங்களுக்கு எக்ஸாம்க்கு வரும் 4 டைப் 5 டைப் தான் வந்து எக்ஸாம்க்கு வரும் அத நான் முடியும்போது சொல்றேன் எந்தெந்த டைப் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வரும் அந்த 5 क्वेश्चन இங்கேயே போட்டு வைப்பேன் 6th PO prelims-ல கேட் prelims-ல அந்த 5 क्वेश्चन என்ன இருக்கும் அப்படி இப்போவே நான் சொல்லுவேன் அத மட்டும் நீங்க பாத்துங்க போதும் சரியா அடுத்த क्वेश्चन if all the bubbles coded as its previous alphabet இதுக்கு ஒரு தரமான ஷார்ட்கட் இருக்கு மக்களே எல்லாரும் பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு தரமான ஷார்ட்கட் எங்கயுமே பாத்துக்க முடியாது உங்களால if all the bubbles coded as the previous alphabet அப்டினா என்ன அர்த்தம் பப்பல் இருக்க இடத்துல எல்லாம் வந்து அதோட प्रीवियस ஆல்பாபெட்ட போடுங்க அப்படினு சொல்றாங்க ஓகே and all the consonants are as its the next alphabetic letter அப்ப கான்சனன்ட் இருக்க இடத்துக்குலாம் நெக்ஸ்ட் ஆல்பாபெட் மாத்தணுமா இப்ப முறைப்படி செய்யற ஒரு பையன் என்ன செய்வான்னு பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு லெட்டரா எடுத்து பப்பலா இருந்தா प्रीवियस கான்சனன்ட்டா இருந்தா நெக்ஸ்ட் இப்படி மாத்திக்கிட்டே வருவாப்ல இப்படி மாத்திட்டே வரதுக்குள்ள அந்த 20 நிமிஷம் தாண்டி போயிடும் எக்ஸாம்ல சோ அந்த வேலைய நாம பார்க்க கூடாது சிம்பிளா உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன் இந்த क्वेश्चनே ரீட் பண்ணாதீங்க ஏனா அவன் क्वेश्चन கேட்டிருக்கது பாருங்க how many bubbles are there அப்படின் கேட்டிருக்கான் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண பிறகு எத்தனை பப்பல்ஸ் இருக்குன்னு அவன் கேக்குறான் அப்ப பப்பல்ஸ் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணா அது கான்சனன்ட்டா தான் மாறும் பப்பலுக்கு நீங்க प्रीवियस லெட்டர் சேஞ்ச் பண்ணா அது கான்சனன்ட்டா தான் மாறும் ஃபர்ஸ்ட் அத நல்லா தெரிஞ்சுக்கங்க எல்லாரும் அப்ப நான் இத ரீட் இத மாத்தணும்ன்ற அவசியமே எனக்கு இல்ல இல்ல பப்பல நான் என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் அது கான்சனன்ட்டா தான் மாற போகுது அந்த இடத்துல எனக்கு ஒரு பப்பல் கிடைக்க போறது இல்ல சோ இந்த क्वेश्चनே இந்த ஸ்டார்டிங்கை நான் ஸ்கிப் பண்றேன் அடுத்து என்ன செய்றேனா இப்ப நான் கான்சனன்ட்ட மாத்தணும் நான் இதுக்கு ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன் A-E-I-O-U இப்போ இதுக்கெல்லாம் முன்னாடி இருக்க கான்சனன்ட் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இஜெட்க்கு நெக்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா ஏ பப்பல்
டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா வவ்வல், ஹச்சுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா வவ்வல், என்னுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா வவ்வல், டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா வவ்வல். இப்போ நான் சொல்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அஞ்சே அஞ்சு வவ்வல் தான் இருக்கு, சரியா? அப்போ இந்த அஞ்சே அஞ்சு கான்சனண்ட்டை நெக்ஸ்ட் லெட்டர் மாத்தினா தான் எனக்கு வவ்வல் கிடைக்குதா? இந்த அஞ்சே அஞ்சு கான்சனண்ட், இந்த அஞ்சே அஞ்சு லெட்டரை வந்து நெக்ஸ்ட் லெட்டர் மாத்தினா தான் எனக்கு வவ்வல் கிடைக்கும். அப்பனா மத்த எல்லா கான்சனண்டையுமே நெக்ஸ்ட் மாத்தினா கான்சனன்ட் தான் இருக்க போகுது, இந்த அஞ்சே அஞ்சு கான்சனண்ட்டை மட்டும் நெக்ஸ்ட் மாத்தினால்தான் வவ்வல் வரப்போகுது. நான் என்ன செய்வேன்னா, கொஸ்டின்ல அவன் வவ்வல் எத்தனை இருக்குன்னு தானே கேட்கிறான், டைரக்டா போய் இசட்டி ஹச்என்டி இருக்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணி அந்த கவுண்டை இங்கே அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். பாருங்களேன், இசட்டி ஹச்என்டி இசட்டி ஹச்என்டின்னு தேடிக்கிட்டே இருப்பேன். இசட்டி ஹச்என்டி, ஹச்சு கிடைச்சிருச்சு, இசட்டு கிடைச்சிருச்சு, டி கிடைச்சிருச்சு, அடுத்து என்னது டி கிடைச்சிருச்சு, ஃபோருன்னு டிக் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். இதுதான் ட்ரிக்கே. புரிஞ்சு எல்லாத்துக்கும், இந்த ட்ரிக் புரிஞ்சா இல்லையான்றத கமெண்ட் பண்ணுங்கயா, ஏன்னா இது எல்லாத்துக்குமே லைட்டா ஒரு சொதப்பக்கூடிய ஒரு ட்ரிக்கு, சரியா? இது புரிஞ்சா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்து போயிருவேன். இது புரிஞ்சா இல்லையான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்து போயிருவேன், சரியா? இப்ப வவ்வல் தானே எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்கியா, நான் என்ன செய்யறேன்னா இந்த அஞ்சு லெட்டர் மட்டும் அங்க பிரசன்ட் ஆயிருந்தா அதை நெக்ஸ்ட் மாத்தினாதான் எனக்கு வவ்வல் வரும். சோ நான் என்ன செய்வேன்னா, இந்த அஞ்சு லெட்டர் மட்டும் இந்த சீரீஸ்ல இருக்கான்னு தேடுறேன், ஏன்னா அதை நெக்ஸ்ட் மாத்தினாதான் வவ்வல் வர போகுது. ஏன்னா கான்சனண்ட வந்து நெக்ஸ்ட் ஆல்பபெட்டிக் மாத்த சொல்லியிருக்காங்க. சோ அதை நெக்ஸ்ட் மாத்தினாதான் எனக்கு என்ன செய்யும், வவ்வல் வரும். சோ நான் இந்த அஞ்சு லெட்டர் மட்டும் தான் நெக்ஸ்ட் மாத்தினா வவ்வல் வரும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்ப மத்த எந்த கான்சனண்டையுமே நான் செக் பண்ண மாட்டேன், இந்த அஞ்சே அஞ்சு கான்சனன்ட் மட்டும் நெக்ஸ்ட் செக் பண்ணிட்டு போயிருவேன். அண்டர்ஸ்டூட், அண்டர்ஸ்டூட். நன்றி 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 நன்றி. ஸோ இதுதான் ட்ரிக்கு. பட் இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட்டு இந்த இது எதில் கேட்பாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். மூணு மூணு லெட்டராக வரும் பார்த்தீங்களா, ரேம், ரோம், இந்த மாதிரி ஆல்பபெட் சீக்வன்ஸ் அஞ்சு மார்க் இப்போ ரீசெண்டாக வந்துகிட்டு இருக்கு, அதில் தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும், சரியா? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த இதில் வராது, இந்த ரேம் ரோம்னு மூணு மூணு லெட்டராக வருதுல்ல அதில் வரும். நீங்கள் அதை இதை வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ட்ரிக் சொல்லி தந்தேன். இது பாத்தீங்கன்னா PDF மார்க்ல தான் இருக்கும், எக்ஸாம்ல நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஓகே, அவுட்ரு. அடுத்து இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 4. நான் 3 போட்டு வச்சிருக்கேன், சாரி 4. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4. இதுவே கான்சனன்ட் கான்சனன்ட்னு கேட்டா என்ன சார் பண்றது, அப்படியே அந்த ட்ரிக்கை மாத்தி போடு. ஆல் அந்த வவ்வலுக்கு உள்ள நெக்ஸ்ட் லெட்டர்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் ப்ரீவியஸ் மாத்தினாதான் நமக்கு வந்து என்ன வரும், பப்பல் வரும். கான்சனன்ட்னு கேட்டால் வந்து நீங்கள் அதை எப்படி சொல்றது, கான்சனன்ட்னு கேட்டால் நம்ம அதை, அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கா, நீங்கள் வீடியோ பாருங்கயா, சரியா? முன்னாடியே இந்த ட்ரிக்கை நான் போட்டிருக்கேன். நம்ம யூடியூப்ல போயிட்டு ஆல்பபெட் சீக்வன்ஸ் மாஸ் லெவல் ட்ரிக்குன்னு போடுங்க, இந்த ட்ரிக்கு வரும். நீங்கள் கேட்ட கான்சனன்ட் வவ்வல் எதுனாலும் சரி பண்ணிடலாம். இஃப் ஈச் சிம்பிள் இஸ் கன்வெர்டட் இன் டு எனி நியூமரல் and then all numeral are converted into any letter, how many converted letter will be there in the above arrangement. இது பார்த்தீங்கன்னா வந்து PDF-உம் மார்க் டெஸ்ட்ல உள்ள ஒரு க்வெஸ்சன் தான். எக்ஸாம்ல நான் இதை பார்க்கல, சரியா? எக்ஸாம்ல இந்த சம்ம நான் பார்க்கல, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன சொல்றேன்னா, எல்லா சிம்பிளையும் வந்து நியூமரலா மாத்திருங்க, எல்லா நியூமரலையும் வந்து லெட்டரா மாத்திருங்க. எத்தனை கன்வெர்டட் லெட்டர் இப்போ இருக்குன்னு கேட்குறான், சரியா? இது சிம்பிள் க்வெஸ்சன். இப்போ நார்மலாக தெரிஞ்சுக்கோங்க, நியூமரலை தான் வந்து நம்ம லெட்டராக மாற்ற போகிறோம். அப்போ எத்தனை நம்பர் இங்கே இருக்கோ அந்த நம்பரை தான் நம்ம லெட்டராக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அவன் என்ன கேட்குறான்னா, கன்வெர்ட் ஆன லெட்டர் எத்தனை இருக்குன்னு தான் கேட்குறான். அப்போ நான் என்ன செய்வேன்னா, நம்பர்ஸை மட்டும் எண்ணுவேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்பர்ஸ் இருக்கா? அவன் என்ன சொல்லியிருக்கான், நியூமரல் வந்து லெட்டரா சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கான். அப்ப எனக்கு நியூமரல் வந்து என்னவா சேஞ்ச் ஆகும், லெட்டரா சேஞ்ச் ஆகும்னு தெரியும், சரியா? இப்போ இந்த நியூமரல் பார்த்தீங்கன்னா எனக்கு 8 இருக்குன்னா அந்த 8 நம்பருமே எனக்கு 8 லெட்டரா சேஞ்ச் ஆயிருக்கும். அவன் என்ன கேட்கிறான், கன்வெர்ட் ஆன லெட்டர் தான் கேட்கிறான். ஸோ கன்வெர்ட் ஆனது எனக்கு எத்தனை லெட்டர் கன்வெர்ட் ஆயிருக்கும், 8 லெட்டரா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும் நம்பர்ல இருந்து. ஸோ எனக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 டமால்னு போட்டு போயிடலாம். இது இதுவரை நான் எக்ஸாம்ல பார்த்ததே இல்லை. ஸோ இதை போட்டு நீங்க மண்டையை குழப்பிக்காதீங்க. இது PDF மார்க் டெஸ்ட்டுக்கு வரதுதான், சரியா? PDF மார்க் டெஸ்ட்டுக்கு வரதான், இதை நீங்க மண்டையை குழப்பிக்கிறாங்க. கிளியர் எல்லாத்துக்குமே? ஸோ அடுத்து இந்த க்வெஸ்சன் வந்து எல்லாருக்குமே குழப்பக்கூடிய ஒரு க்வெஸ்சன். இது ஒரே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, சரியா? ஒரே ஒரு PO பிலிம்ஸ்ல இது கேட்டிருக்காங்க. ஸோ இது 10% க்வெஸ்சன், ஓகே? 10% க்வெஸ்சன். இது ஒரே ஒரு PO பிரிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, சரியா? என்னன்னா, how many such letters are there in the arrangement,
which is either immediately preceded by a symbol or immediately followed by a number, but not both. அதாவது ஒரு லெட்டர் இருக்குன்னா லெட்டர் முன்னாடி சிம்பல் இருந்தா நீ இதை கவுண்ட் பண்ணிக்கலாம், இல்ல லெட்டருக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இதை நீ கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு லெட்டர் இருந்து சிம்பல் நம்பர் சேர்ந்து இருந்தா இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. கான்செப்ட் புரிஞ்ச எல்லாத்துக்குமே? இதை வந்து வேல்யூவாவே நீங்க கன்சிடர் பண்ணிக்க கூடாது, அதை கவுண்டாவே நீங்க எடுக்க கூடாது. 17 சொன்னீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க, ஒரே ஒரு வந்து அதே உள்ள டைப் தான் அது, சரியா? ஏயா ஒரு க்வெஸ்சன் எக்ஸ்ட்ரா நடத்தலாம் பார்க்க மாட்டீங்களாயா? என்ன 17 சொன்னீங்க அப்படின்னு கேக்குறீங்க. This year it comes what to do sir? சர்மிளா மேம் நம்புங்க, சரியா? ஒரு ஸ்டாஃப் நடத்துறாங்கன்னா நம்புங்க. நான் இவ்வளவு ஆணித்தரமா அடிச்சு ஊன்றேன் அப்படின்னா வந்து எத்தனை பிலிம்ஸுக்கு காலங்காலமா எழுதியிருப்பேன், எல்லா பிலிம்ஸ்லயும் ஒரே மாதிரிதான் கேட்கிறாங்க. இந்த பிலிம்ஸ்ல கேட்டுட்டா என்ன பண்ண அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதுக்குதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒருவேளை கேட்டுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றதுக்காண்டி எல்லா டைப்பையும் எடுத்து அதுக்கான ட்ரிக்கையும் சால்வ் பண்றதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் என்ன சொல்றேன்னா, கான்பிடண்டா ஒரு 5 டைப்பு தான் இருக்கு, அதை நீங்க பார்த்தா போதும், அதுதான் ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ்லயும் கிளர்க் பிலிம்ஸ்லயும் இருக்கும்னு நான் சொல்றேன். இது வந்தா உங்களுக்கு என்ன அட்டன் பண்ண தெரியாது, நான் சொல்லி கொடுத்துட்டேன்ல. கிளியர் எல்லாத்துக்குமே? பசிக்குது ப்ரோ, முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம், அவ்வளவுதான் அவ்வளவுதான். சோ இதை வந்து கவுண்ட் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். இதுக்கான ஆன்சரையும் உங்களுக்கான டாஸ்க் என்ன தெரியுமா, இந்த 18 நம்பர் க்வெஸ்சனுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? திரும்பவும் சொல்லிட்டேன், லெட்டர் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்க சிம்பல் இருந்தா கவுண்ட்ல எடுத்துக்கோங்க, லெட்டர் இருந்தா அதுக்கு அடுத்து நம்பர் இருந்தா கவுண்ட்ல எடுத்துக்கோங்க, இது ரெண்டுமே சேர்ந்து இருந்தா அதை நீங்க கவுண்ட்ல எடுக்க கூடாது, சரியா? கிளியர் எல்லாத்துக்குமே? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பல் வரல அப்படி, இப்ப பாருங்களேன் இந்த இருக்கு பாருங்களேன், சிம்பல் இருக்கு, லெட்டர் இருக்கு, நம்பர் இருக்குன்னா இதை நீ கவுண்ட்ல எடுக்கவே கூடாது. புரிஞ்சா நான் சொல்றது, இதை கவுண்ட்ல எடுக்கவே கூடாது, இதுதான் விஷயமே. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், சிம்பல் இருக்கு, அதுக்கப்புறம் லெட்டர் இருக்கா, இது ஒரு கவுண்டா எடுத்துக்கலாம், இந்த மாதிரிதான். சோ இதுக்கான ஆன்சர், இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது எல்லாருமே கமெண்ட்ல போடுங்க. ஒரு ட்விஸ்ட் வைக்கணுமா இல்லையா, அந்த ட்விஸ்ட் நான் அந்த 18 க்வெஸ்சன்ல வச்சிருக்கேன். சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? சோ இப்ப நான் உங்களுக்கு வந்து எந்த 5 க்வெஸ்சன் வந்து நீங்க எக்ஸாம்ல பாப்பீங்க அப்படின்றத நான் சொல்ல போறேன், சரியா? எந்த 5 க்வெஸ்சன் எக்ஸாம்ல பாப்பீங்க? கண்டிப்பா இந்த ஒரு க்வெஸ்சன் கவுண்ட் பண்ணிக்கங்க, இந்த 5 க்வெஸ்சன் தான் எக்ஸாம்ல பாப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஷாம்லா மேமா சர்மிளா மேமா யாரோ கேட்டீங்கல, இந்த 5 தான் எக்ஸாம்ல பாப்பீங்க, மத்த எல்லாமே PDF and மாக் டெஸ்ட்ல மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும், சரியா? எக்ஸாம்ல பார்க்கக்கூடிய 5 க்வெஸ்சன் இப்ப நான் சொல்ல போறேன், சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை நான் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணணும் சொல்றேன், எது 5 க்வெஸ்சன் இப்ப சொல்ல போறேன், பென் இருந்தா பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுங்க, ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நம்ம ஆல்பா நியூமெரிக்ல அந்த 5 க்வெஸ்சன் ஒரே இடத்துல இருக்குன்னா நீங்க க்வெஸ்சனை சேஞ்ச் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த க்வெஸ்சனை தான் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணணும், இது ஒரு கன்ஃபார்ம் க்வெஸ்சன் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்தா இதை தான் நீங்க செகண்டா அட்டன் பண்ணணும், ஓகே? இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்தா இதை தான் நீங்க செகண்டா அட்டன் பண்ணணும், சரியா? இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்தா இதை தான் நீங்க செகண்டா அட்டன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த க்வெஸ்சன், செகண்ட் இந்த க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சனும் கன்ஃபார்மா நீங்க அங்க பாப்பீங்க. ரிவர்ஸ் ஆர்டர், இந்த க்வெஸ்சனை வந்து ஒரு 3வது க்வெஸ்சனா நம்ம அட்டன் பண்ண போறோம், இதுவும் நீங்க அங்க எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்ல, இதையும் நீங்க அங்க எதிர்பார்க்கலாம், சரியா? இதையும் நீங்க அங்க எதிர்பார்க்கலாம். இத வந்து நீங்க எத்தனாவது க்வெஸ்சன் அட்டன் பண்றீங்கன்னா 4வது க்வெஸ்சன் அட்டன் பண்ணுங்க. இந்த சிம்பிள் வர க்வெஸ்சனை வந்து 4வது க்வெஸ்சன் அட்டன் பண்ணுங்க. 5வது க்வெஸ்சனா எதுனா அந்த 4 ஆஃப் த ஃபாலோயிங் க்வெஸ்சனும் அந்த சீரீஸ் க்வெஸ்சனையும் நீங்க 5வது க்வெஸ்சனா லாஸ்டா தான் அட்டன் பண்ணணும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்னாலாம் க்வெஸ்சன் இது ஃபர்ஸ்ட் அவங்களே கொடுத்திருந்தாலும் இத கடைசி அட்டன் பண்ணுங்க. நான் சொல்றது புரிஞ்சா? இத கடைசி அட்டன் பண்ணுங்க. 17th க்வெஸ்சன், ப்ளீஸ் ரிப்ளை 2 many times ட்ரைங் டு மேக் யுவர் அட்டென்ஷன். அஞ்சலி அஞ்சு, திரும்ப நான் 17th க்வெஸ்சன் சொல்றேன், ஒரி பண்ணிக்காதீங்க, இந்த ஃப்ளோவை நான் முடிச்சுக்கிறேன், 17th திரும்பவும் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா வந்து இதுதான் லாஸ்ட் க்வெஸ்சன் தெரிஞ்சு, என்னது எக்ஸாக்ட்லி இந்த மிடில், இதையும் நீங்க 3வது அட்டன் பண்ணிக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு ஒரு 3 ஒரு ஆர்டர் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா,
இந்த மூணு குவெஸ்டினை நீங்க மாத்தி மாத்தி எப்படினாலும் அட்டென்ட் பண்ணிக்கோங்க, உங்க விருப்பம். நான் சொல்றது புரிஞ்சா? இந்த மூணு குவெஸ்டின்ல அதாவது எக்ஸாக்ட்லி மிடில், ரிவர்ஸ் ஆர்டர், அது மாதிரி ரெண்டு அந்த ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்து ரெண்டு நம்பர் கொடுப்பாங்கல்ல, இந்த மூணு குவெஸ்டினை ஃபர்ஸ்ட் மூணு அட்டென்ட் பண்ணும். இந்த மூணையுமே நீங்க ஷஃபில் பண்ணி எப்படினாலும் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது புரிஞ்சா? அடுத்து இதை வந்து நீங்க லாஸ்டா தான் அட்டன் பண்ணணும். இதை வந்து லாஸ்ட் குவெஸ்டினா தான் அட்டன் பண்ணும். இப்ப நான் சொல்றது புரிஞ்சா? ஒரு மூணு டைப் நான் சொன்னேன், அந்த மூணு உங்களுக்கு அங்க இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குவெஸ்டின் அங்க இருக்கும், ஆனா இதை லாஸ்ட் குவெஸ்டினால அட்டன் பண்ணும். அஞ்சு குவெஸ்டின் இருக்குன்னா இந்த மூணு தான் ஃபர்ஸ்ட் உங்க டார்கெட்டா இருக்கணும். இது லாஸ்ட் குவெஸ்டினா தான் இருக்க வேண்டும். சரியா? லாஸ்ட் குவெஸ்டினா தான் இருக்க வேண்டும். ஓகேவா? இப்ப நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க. சரியா? ஜாக்சன் சார் சொல்லி கொடுத்திருக்காரு, எனக்காகவாது நீங்க பென் யூஸ் பண்ணாம பார்த்தே சால்வ் பண்ண முடியுதான்னு. இப்ப அந்த நூறு க்வெஸ்சன் நான் பிடிஎஃப் ஃபைல் அனுப்புறேன்ல, அதை இப்ப திரும்ப போய் நீங்க பார்த்தே சால்வ் பண்ண முடியுதான்னு போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். 100% அடிச்சு சொல்லுவேன், உங்களால கண்டிப்பா முடியும்யா. சரியா? எல்லாருமே பார்த்தே சால்வ் பண்ண முடியும். சரியா? எல்லாருமே பார்த்தே சால்வ் பண்ண முடியும். பார்த்து சால்வ் பண்ணு. ஓகேவா? சோ இந்த மாதிரி சீரீஸ்லாம் வராது, இதெல்லாம் விட்டுருங்க. இந்த சீரீஸ் அதாவது ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் அப்புறம் தான் இதை எடுக்கணும். சரியா? ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் வருது, இதுவும் வருது எக்ஸாம்பிள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டினை முடிச்சுட்டு தான் இந்த கொஸ்டினை லாஸ்ட்டாக நீங்கள் எடுக்கணும். மற்றபடி சின்ன சின்னதாக வந்து ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் மட்டும் வந்துருந்துச்சுன்னா ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டினை லாஸ்ட்டாக எடுங்க. கான்செப்ட் கிளியரா எல்லாத்துக்குமே? கான்செப்ட் கிளியரா? ஸோ அவ்வளோதான் மக்களே, மற்ற கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே பார்க்கவே தேவை. ஓகேவா? ஸோ இப்போ நான் அஞ்சு கொஸ்டின் சொல்லியிருக்கேனா, ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டுன்னு கொடுத்து ரெண்டு நம்பர் குடிக்கிறது. சரியா? அதை எழுதுறேன் பாருங்க, எழுதுறேன் பாருங்க மக்களே. எனக்காண்டி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இவ்வளோ நடத்துகிறேன்னா உங்களுக்காக தான். நீங்கள் டிஎன்பிசி சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரியா? தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டிஎன்பிசி சேனலோட லிங்க் இருக்குது, அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்டு அந்த ஃபார்முலா வச்சு வருது. செகண்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிவர்ஸ் ஆர்டர் வச்சு வருது, இல்லைனா மிடில் கண்டுபிடிக்கிறது, இல்லைனா வந்து சிம்பிள் க்வெஸ்சன் அப்பா சொன்னது. தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிம்பிள் கான்சனன்ட் வச்சு கொடுக்கறது, ப்ரிசீடர் பை ஃபாலோடு பை, இந்த க்வெஸ்சனை தான் தேர்டாக எடுக்கணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் அந்த மாதிரி க்வெஸ்சனை எடுக்கணும். சரியா? ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீரீஸ் க்வெஸ்சன் எடுக்கணும். இதுதான் ஆர்டர். இந்த அஞ்சு க்வெஸ்சன் தான் உனக்கு அங்கே ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ்ல இருக்கும், ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ்ல இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, சம்டைம்ஸ் இந்த மூணு டைப் மட்டுமே அஞ்சு க்வெஸ்சனாகவும் இருக்கும் கிளர்க் பிலிம்ஸ்ல. சரியா? ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க, இந்த அஞ்சை தாண்டி உங்களுக்கு வந்து பிஓ பிலிம்ஸ்லையும் கிளர்க் பிலிம்ஸ்லையும் வர்றது கஷ்டம் தான். நான் அடிச்சு சொல்றேன், இதுதான் உங்களுக்கு 90% இருக்கும். நீங்க போய் க்வெஸ்சன் பார்த்துட்டு வந்து அன்னைக்கு நான் ரிவ்யூ போடுவேன், அதுல கமெண்ட் பண்ணுங்க. சரியா? சரியா? எந்த ஆல்ஃபா நியூமெரிக் கொடுத்தாலும் இனிமேல் பயப்படாதீங்க. இன்னையோட நம்ம வந்து ஃபைனலி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, தயவு செய்து பென் யூஸ் பண்ணாதீங்க. சரியா? பார்த்தே சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ்க்கு மட்டும் பென் யூஸ் பண்ணுங்க. அந்த பென் யூஸ் பண்றனால தான் இதை கடைசியா நான் எடுக்க சொல்றேன். புரிஞ்சா உங்களுக்கு? ஃபோர் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ் வர்றதுக்கு மட்டும் பென் யூஸ் பண்ணுங்க. இதுக்கு நீங்க பென் யூஸ் பண்றதுனால தான் கடைசியா எடுக்க சொல்றேன். இந்த மூணுக்கெல்லாம் வந்து பென் யூஸ் பண்ணி தயவு செய்து அசிங்கப்படுத்திடாங்க. நம்ம ஸ்கிராக் வித் ஜாக் சேனல்ல வெறி ஆயிருவேணாம், தயவு செய்து பென் யூஸ் பண்ணாங்க. பார்த்தே சால்வ் பண்ணுங்க. கிளியரா? குவான்ஸுக்கும் ஷெடியூல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. குவான்ஸ் நாளைக்கு இருக்குல்லையா? ஷெடியூல் போட்டிருக்கோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. இந்த மாதிரியே எக்ஸாம்ல என்ன இருக்குன்னு சொல்லி இங்கேயே உங்களுக்கு காட்டிடுவேன். இப்ப காட்டியிருக்கேன் பாத்தீங்களா, இந்த அஞ்சு தான் உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்குன்னு காட்டினேன் பாத்தீங்களா, அதே மாதிரி குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனும் என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடுவேன். நாளைக்கு 9 மணிக்கு பாத்தீங்கன்னா குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ எல்லாருமே மறக்காம வந்துருங்க குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனுக்கு. இதே மாதிரி நம்ம தெரிக்க விட்டுருவோம். இந்த பிடிஎஃப் வந்து நான் நம்ம சிடபிள்யூஜே பிகினர்ஸ் அந்த குரூப்ல வந்து சென்ட் பண்ணிடுறேன், எல்லாருமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கான டாஸ்க் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி அது எப்படி? ஸோ உங்களுக்கு வந்து இந்த 18th க்வெஸ்சன் ஹோம்வொர்க் குரூப்ல போட்டு அடிச்சுக்கோங்க. சரியா? குரூப்ல போட்டு அடிச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு சண்டை போட்டு ஜாலியாக ஷேர் பண்ணதான் நமக்கு வந்து அந்த க்வெஸ்சன் வாழ்க்கையில் மறக்காது. ஸோ 18 வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். உங்களுக்கு முடியலைன்னா நான் நாளைக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 17th க்வெஸ்சன் அந்த அஞ்சு மேம் கேட்டிருந்தாங்களே அவங்களுக்காக தான் அந்த க்வெஸ்சனு. மேம் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளை வந்து நியூமரலாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. சரியா? சிம்பிளை வந்து நியூமரலாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. அதே டைம் அங்கே இருக்க நியூமரலை வந்து லெட்டராக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் சிம்பிள் லாஜிக் என்னன்னா, நியூமரல் வந்து
லெட்டரா மாறி இருக்குமா கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டான்ல மாறி இருக்குமா நியூமரல் எத்தனை இருக்குன்னு பாடா நியூமரல் நம்பர் ஸோ நம்பர் நான் என்றேன் ஸோ நம்பரை எண்ணி பார்த்தேன்னா எனக்கு எட்டு நம்பர் இருக்கு அப்ப நியூமரல் நம்பரை வந்து லெட்டரா சேஞ்ச் பண்ண சொன்னா எனக்கு எட்டு லெட்டரா மாறி இருக்கு இப்போ அவன் டோட்டல் லெட்டர் வந்து ஃபைனலா உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டான் டோட்டல் லெட்டர் ஃபைனலா உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா இந்த எட்டு லெட்டரையும் சேர்த்துக்கிட்டு இங்க என்னெல்லாம் லெட்டர் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ஆன்சரா சொல்லுவீங்க ஆனா அவன் டோட்டலா எத்தனை லெட்டர் இருக்குன்னு கேட்கல எட்டு லெட்டர் கன்வெர்ட் ஆன லெட்டர் அதனால இதுதானே கன்வெர்ட் ஆயிருக்கு சோ கன்வெர்ட் ஆன லெட்டர் எத்தனை இருக்குன்னு கேட்கிறான் சோ எட்டு லெட்டர் சோ உங்களுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா வந்து எயிட் ஓகேவா சோ எயிட் சோ எயிட் சரியா ஹரி பாண்டியன் செவன்டீன்த்துக்கு தேர்ட்டீன் ப்ரோ இங்க பாருங்களேன் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க கொஸ்டினை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க என்னன்னா அட் த சேம் டைம் நீங்க கொடுக்காம விட்டேன் சரியா அட் த சேம் டைம் நீங்க கொடுக்காம விட்டேன் சில பேர் என்ன நினைச்சுக்கோங்க சிம்பளை வந்து நியூமரலா மாத்திடுவோம்ல இந்த நியூமரல சிம்பளையும் வந்து அப்ப நியூமரலா மாதிரி நியூமரல் லெட்டரா மாறுமாறுலாம் குழப்பிக்கிறீங்க இதை தயவு செய்து குழப்பிக்காதீங்க இந்த மாதிரி டவுட்டே உங்களுக்கு வரக்கூடாது நான் அதுக்கு தான் சொல்லிட்டேன் அட் த சேம் டைம் அப்படின்னு நான் சொன்னேன் அட் த சேம் டைம்ல வந்து சிம்பிள் வந்து நம்பரா மாறி இருக்கும் அப்ப நம்பர் வந்து லெட்டரா மாறி இருக்கும் அட் த சேம் டைம் இந்த இடத்துல கொஸ்டின்ல கொடுக்காம விட்டேன் அட் த சேம் டைம் சரியா அட் த சேம் டைம் மைண்ட போட்டு குழப்பிக்காதீங்க அட் த சேம் டைம் இந்த தென்னை பார்த்து எல்லாருமே குழம்பி இருப்பீங்க அட் த சேம் டைம் அதான் அதான் நீங்க வந்து சில பேர் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா சிம்பிள்ல இருந்து நம்பர் மாத்திட்டோம் இந்த நம்பர் வந்து லெட்டரா மாறும்ல சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் நான் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து அட் த சேம் டைம் அப்படின்னு சொன்னேன் சரியா அட் த சேம் டைம் சோ உங்களுக்கு வந்து இதுக்கு எயிட் தான் ஆன்சர் அட் த சேம் டைம் சொல்லிக்கிட்டு இருக்கியா திரும்ப திரும்ப போட்டீன் போட்டீன் போட்டுக்கிட்டே இருக்கீங்க சரியா அந்த வேர்டு நான் சொல்லேன்னா நீங்க சொல்றது கரெக்ட் நான் அட் த சேம் டைம்ல சொல்றேன் ஓகேவா கிளியர் எல்லாத்துக்குமே அட் த சேம் டைம் சொல்றேன் அதனால தான் வந்து உங்களுக்கு எயிட்னு ஆன்சர் சொல்றேன் நான் வந்து சிம்பிளை வந்து நியூமரலா கன்வெர்ட் பண்ணிட்டு தென் நியூமரல வந்து லெட்டரா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க ஃபோர்டீன் அப்படின்னு சொல்றது கரெக்ட் கிளியர் தான் நீங்க சொல்றதுனா எல்லாமே ஓகே தான் நான் அட் த சேம் டைம் நீங்க போறாம தென்னு போட்டனால எல்லாருமே குழம்பிட்டீங்க இதுக்கு வந்து அட் த சேம் டைம் அப்படின்னு ஞாபகம் சரியா கிளியர் எல்லாத்துக்குமே ஸோ போய் மக்களே சாப்பிட்டு வரேன் உங்களுக்கும் பசிக்கும் கிளம்புங்க எல்லாருமே சரியா ஸோ எல்லாருமே கிளம்புங்க போய் பாருங்க சோ குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷனுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் சாப்பிட்ட உடனே வந்து நம்ம குரூப்ல போட்டு வச்சிடுறேன் சரியா நம்மளே நிறைய செதுக்கி இருக்கோம் குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு அனுப்பி வைக்கிற லிங்கை பாருங்க நாளைக்கு வந்து இதே மாதிரி எக்ஸாம்ல வந்து எந்த ஆர்டர்ல அட்டன் பண்ணும் எத்தனை டைப் இருக்கு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன்ல என்னென்ன ட்ரிக்கு வேற லெவல் ட்ரிக்கெல்லாம் வச்சிருக்கேன் வாங்க தரமா சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா சரியா 18th ஹோம்வொர்க் நான் சொல்ல மாட்டேன் என்ன கதர்னாலும் நான் சொல்ல மாட்டேன் 18th உங்களுக்கு ஹோம்வொர்க் நீங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லனா நாளைக்கு நானே வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல சால்வ் பண்ணி அனுப்புறேன் ஒரு இது ஹோம்வொர்க்கா வச்சுக்கோங்க ஓகேவா கிளியரா ஓகே நன்றி 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 சோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன் மறக்காம நம்ம டிஎன்பிசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே மறந்துடாதீங்க சரியா தயவு செய்து மறந்துட வேண்டாம் இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டிஎன்பிசி லிங்க் சேனல் நேம் திரும்ப காட்டுறேன் பாத்துருங்க மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகணும் இதுதான் நம்ம சேனல் நேம் மக்களே நம்ம டிஎன்பிசிக்கான சேனல் நேம் இதுதான் தயவு செய்து 18th மட்டும் ஹோம்ஒர்க்கா வச்சுக்கீங்க இவ்வளவு சொல்லி கொடுத்தேன்ல ஒரு தான் ஹோம்ஒர்க் எடுத்துக்க மாட்டீங்களா கிராக் தி ஜாக் டிஎன்பிஎஸ்சி அண்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி இப்படியே சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு நம்ம சேனல் நேம் வரும் தயவு செய்து சரியா ஃபாலோ பண்ணுங்க சரியா தயவு செய்து இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சரியா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம கிராக் வித் ஜாக் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பின்றது ஓகே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஸோ ஃபைனலி நான் சொல்றது என்னன்னா இனிமேல் வந்து ஆல்ஃபா நியூமரிக்கு நம்ம தொடப்போறது இல்லை ஓகேவா இனிமேல் நீங்க டெய்லியும் பண்ண வேண்டியது ஃபைனலி அதுதான் ஃபைனலி அத மறந்துட்ட இல்லையோ எல்லாருமே போயிட்டா இல்லையா நம்ம மக்கள் சோ ஃபைனலி வந்து டெய்லியுமே அஞ்சு சம் சரியா பேங்கர் சடா மெமரி பேஸ்டு கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் பேப்பர்ல சில கொஸ்டின் பேப்பர்ல வந்து இந்த ஆல்பா நியூமரிக் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க சரியா அஞ்சு சம் வந்து டைமர் வச்சு டெய்லியும் சும்மா சரியா ஒரு ஃபைட்டு மாதிரி வச்சுங்களேன் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணி பாருங்க அதுக்கான ஒரு கொஸ்டினை நான் அனுப்புகிறேன் 150 செட் கொஸ்டின் உள்ள ஒரு பிடிஎஃப் அனுப்புகிறேன் சரியா
150 க்வெஸ்சன் உள்ள ஒரு PDF நான் அனுப்பி வைக்கிறேன், எல்லாருமே பாருங்க ஓகேவா. 150 க்வெஸ்சன் உள்ள ஒரு PDF நான் இனிமேல் அனுப்புறேன் சரியா, கவர்மெண்ட் ஜாபாடாவோட PDF. அதுல வந்து டெய்லி ஒரு 5-5 செம் வந்து டைமர் வச்சு சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு விடைபெறுது உங்கள் ஜாக்சன் டின் டின் டின்.